ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பாவக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாவக்காய் கொடியிலேருந்து, வீட்டுக்கிட்டே இருக்கிற பாவக்காய் கொடியிலேருந்து நான் பாவக்காய் பறித்து எடுத்திருக்கேன். பாருங்கள் இத்தனை காய் கிடச்சிருக்கு. இது வந்து ஆர்கானிக் காய் தாங்க, எதுவுமே மருந்தெல்லாம் போட கிடையாது. பாருங்கள் இந்தளவு காய் பெருசாக இருக்குது. இன்னும் பெருசாகுமான்னு தெரியல. இது மொத மொதல் பறித்த காய், ஃபஸ்ட்டு செடி வந்தோடனே இது வந்த காய் தான். இது எனக்கு புளிக்குழம்பு வைக்கணும் அப்படின்றக்காக இந்த காயை பறித்து எடுத்துட்டேன். சின்ன சின்னதாக இருக்கிறதும் முடியல. வாங்க இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள் நான் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ பாவக்காய் கிடச்சிச்சு எனக்கு கட் பண்ணோடனே. இதனுடைய விதைகள்லாம் நீக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 3 கட்டி எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு 2 தக்காளி, ஒரு 1/2 முடி தேங்காங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல தாளிச்சிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய வானலி வச்சுருக்கேன். நல்லா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பெரிய வானிலை வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் புளிக்குழம்பு வச்சாலே நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. பாருங்கள் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம், ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எண்ணெய் சூடேறினதும் கடுகு 1/4 டீஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அது வெந்தயம் சேர்த்த உடனே நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த 3 கட்டி பெருங்கு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கழுவிட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் பூண்டை சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த பாவக்காயையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா வெங்காயம் பாவக்காய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரும், அதுக்காக தான். நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம இப்போ வந்து இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது லைட்டாக வதங்கி வரட்டோங்க, ஒரு 10 செகண்ட் பண்ண நல்லா வதக்க விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 1/2 முடி தேங்காய், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளி அதிகமாக வேணுன்னா கூட சேர்த்துக்கிட்டு புளி கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன், பெரிய தக்காளியாக 2 தக்காளி. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட ஒன்றுமே சேர்த்துலைங்க, மசாலா எதுவுமே சேர்த்தாம தான், வெறும் தக்காளி தேங்காய் மட்டும்தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மசாலா சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இது கூட சீரகமும் வெந்தயமும் சம அளவில் எடுத்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது நான் புளிக்குழம்புக்கு, எல்லா குழம்புக்குமே நான் இது யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இந்த குழம்புக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்திக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு தான் சேர்த்திக்கிறேன், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். எல்லா மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளியை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் காய் வேகணும் இல்லைங்களா, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன், அவ்வளோதாங்க. நல்லா காய் வெந்து வரணும் இல்லைங்களா, அதனால தான். இதை வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடணுங்க.
வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. வாங்க, 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் தண்ணி ஓரளவுக்கு இந்த அளவுக்கே இருக்குது. பாருங்கள், காயும் நல்லா நம்மளுக்கு வெந்துடும். நம்ம ஹை ஃப்ளேம்னு வச்சோம்னா காய் தண்ணி சீக்கிரம் சுண்டிடும், காய் வேகாது. இப்போ காய் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருக்குது, அதனால் நம்ம இந்த அரைச்ச தக்காளி தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு கப்பு தண்ணி அளவுக்கு, அதாவது ஒரு 100 இல்லை 150 அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி ஜார் கழுவி அதிலே நான் சேர்த்திக்க போகிறேன். உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். எனக்கு இது போதுமான அளவு இருக்கிறதுனால நான் இதை அப்படியே சேர்த்துட்றேன். இப்போ தேங்காய் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு, அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் உப்பு காரம் சேர்த்திக்கோங்க. நான் எனக்கு இது போதுமான அளவு இருந்துச்சு. இப்போ நான் சேர்த்துனது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்து சேர்த்திக்கிட்டேன். ஏன்னா நம்ம தக்காளி கம்மியாக போட்டிருக்கோம், புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வெல்லம் போடுறேன். அந்த புளியோடைய எரிச்சல் இருக்குது, அது எப்போவுமே வெல்லம் சேர்த்துங்க. புளி குழம்பு வச்சிங்கன்னா அதில் எல்லா குழம்புலையும் புளி குழம்புலையுமே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துனிங்கன்னா அந்த புளியோடைய எரிச்சல் இருக்காது, நம்மளுக்கு செரிமானத்தன்மையும் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு சிலருக்கு புளி குழம்பு சாப்பிட்டவே நெஞ்சு கறிக்கிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துனிங்கன்னா அந்த மாதிரி வராது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. ஏன்னா தேங்காய் ஊற்றணும் இல்லைங்களா, அதனால் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்மளுக்கு ஏற்கனவே முக்கால் பதத்தில் வெந்திருந்த பாவக்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மேலாக்க நிற்கிது. இப்போ அதை அப்படியே நல்லா பெரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஈஸியான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, கடைசியாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி மல்லி இலை இருந்தால் கூட நீங்கள் ஒரு கொத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். வாங்க, இது சுட சுட சாதத்துக்கு பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷான கொடியிலிருந்து பறித்த பாவக்காய் புளிக்குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.